கர்த்தர் தம்முடைய வாக்கு தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் இந்த மாதத்திற்கான வாக்கு நாம் விசுவாசிப்போம் அதை நிறைவேற்றுவார் என்று நாம் அதை எதிர்கொள்வோம் வாசிப்போம் சங்கீதம் நூத்தி பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரமேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் ஆமேன் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் இந்த வசனத்தோட ஒரு ஆழமான ரகசியம் ஆழமான நோக்கம் ஒன்று இருக்கு இரகசியன்ற உடனே நாங்க பைபிள் செய்திகளுக்கு வரோமோ அப்படிலாம் கிடையாது சரிங்களா தேவன் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிற திட்டம் தான் ரகசியம் அநேகரார் புரிந்து கொள்ள தான் ரகசியம் ஒன்று இரண்டு பேருக்கு மேல ஒரு காரியம் வெளிப்படலாம் அது பேர் ரகசியம் எல்லாருக்கும் அது என்ன ரகசியத்தை என்ன திட்டத்தை தேவன் அவர் உன்னை நினைத்திருக்கிறார் எதற்காக நம்ம நினைச்சிருக்கிறாங்க இவனை எப்படியாவது அழிக்கலாண்டா இவனை எப்படியாவது கொல்லலாண்டாம் இவன் எப்படியாவது வளரக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க ஆனா கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் நான் உங்களை ஆசிர்வதிப்பதற்காக எப்படி நினைத்திருக்கிறாரா என்னை அழிப்பதற்காக அல்ல என்னை ஆசிர்வதிப்பதற்காக என் தேவன் என்னை நினைத்திருக்கிறார் நீங்க இங்க நினைச்சா ஆசீர்வாதம் என்ன மறந்தா எங்கே போவே நான் ஆக என் தேவன் என்னை நினைச்சிட்டா என்ன இருக்கும் ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன் அநேக நேரங்களிலே நம்மை தேவன் மறந்துட்டாரோன்னு நினைக்கிற அளவு நம்ம சூழ்நிலைகள் இருக்கு காரியம் எல்லாம் தட எல்லா வீட்டிலயும் போராட்டம் எல்லாவற்றையும் அடைக்கப்பட்ட கதவுகள் போற எல்லா இடங்கள்லயும் சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருக்கு அண்டவர் என்ன மறந்துட்டாரோ அதை தேவன் உங்களுக்கு மீண்டுமாய் உத்தரவாதமாய் இன்றைக்கு பேசியிருக்கிறார் நான் உன்னை நினைத்திருக்கிறேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தாமதமாய் இருக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு குறித்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது அதோடு மாத்திரம் இஸ்ரவேல் குடும்பத்தாரை நான் ஆசீர்வதிப்பேன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பேன் என்று நமக்கு இன்னும் வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த இஸ்ரவேல் குடும்பம் ஆரோன் குடும்பம் ஆதி முதற் கொண்டு தேவன் தம்முடைய ஜனத்தை விசேஷ விதமா வேறுபடுத்தி இருக்கிறார் நீங்க பத்து பேரு ஒரு இடத்துல இருந்தாலும் அதுல தேவனுடைய பிள்ளைகள் யாரோ அவர்கள் விசேஷித்தவர்களா இருப்பார்கள் வேதம் சொல்லுகிறது ரெண்டு காசுக்கு விற்கப்படுகிற அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அவைகளை தேவன் நினைத்திருக்கிறார் யாரும் நினைச்சிருக்கிறாரா ரெண்டு காசுக்கு விற்கப்பட்ட அடைக்கலான் குருவிகளை தேவன் நினைத்திருக்கிறார் ஒருவேளை நீங்கள் அற்பமா எண்ணப்பிட்டு அற்பமான சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் தேவன் உங்களை இன்றைக்கு என்ன சொல்றாரு நான் உன்னை நினைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்படியாக நம் வாசிப்போம் ஆதிகாம முப்பதாம் அதிகாரம் ஒரு குறித்து தேவன் நமக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஒன்றாம் அதிகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்று இரண்டாம் வருஷம் வசிப்போம் ராகேல் இங்கே ஒரு ஸ்திரியானவளை குறித்து பார்க்கிறோம் ராகேல் தான் யாகோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகுறேன் என்றார் எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் எப்படியாவது வாழ்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லல அவ என்ன சொல்றா எனக்கு கொடுங்க இல்லைன்னா என்ன செய்றேன் நான் செத்து போறேன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு ஒன்றை தடை செய்தால் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் வாழ்வதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை ராய்கால் சொல்றா எனக்கு பிள்ளை இல்லை எங்க அக்காவுக்கு பிள்ளை இருக்கு எனக்கு பிள்ளை இல்ல என் புருஷனுக்கு பிள்ளை இருக்கு அதான் இல்ல எனக்கு பிள்ளையை தேவன் தர வேண்டும் சொல்லுங்க எனக்கு பிள்ளையை தேவன் தர வேண்டும் என் ஆசீர்வாதம் மற்ற ஆசிர்வாதத்தால் நான் திருப்தியாக கூடாது இன்னைக்கு உலகத்தின் வாழ்க்கைகள் எப்படி தெரியுமா நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு சந்தோஷமாயிரு இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிரானது

என் தகப்பன் நிச்சயமா எனக்கு தருவார் சொல்லுங்க என் தகப்பன் நிச்சயமாக எனக்கு தருவார் அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் போதுதான் அதை சுதந்திரிக்க முடியும் இந்த ராகல் ராகவன் என் எனக்கு பிள்ளை எனக்கு பிள்ளை இல்லைன்னா நான் என்ன போறேன் சாகத்தான் வேசுவாசம் அதுதாங்க தேவன் இடத்துல நீங்கள் போராடுகிற போராட்டம் யாக்கோபு என்ன அதுக்கு முன்னாடி யாக்கோபு எங்க போய் தன் சகோதரனாகிய ஏசாவினால் கொல்லப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கும் போது அவர் தேவனிடத்தில் முழங்கால் படிக்கிட்டு எப்படி ஜெபிக்கிறாரு நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் எப்படி நம்ம ஜெபிக்கணும் தெரியுமா நீங்க பார்த்து தான் செய்யுங்கப்பா அப்படி சொல்லி ஆண்டோட கேட்கக்கூடாது எப்படி கேட்கணும் ஆண்டோட்ட நீங்க என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உண்மை விட மாட்டேன் நீங்க ஆசீர்வாத தரலன்னா நான் உயிரோட வாழ்றேன்னு எந்த பிரயோஜனம் இல்லை நீங்க என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உண்மை நோக்கி மன்றாடுவேன் கெஞ்சுவேன் கதருவேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்வேன் இதுதாங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தில் இருக்க ஒரு தகப்பன்று நீங்க ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம் உலகத்திற்கு மனிதர்கள்ட்ட ஒரு காரியத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம் ஆனால் உங்கள் தேவாதி தேவனும் உங்கள் தகப்பனுமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் தருவேன் என்று சொன்ன வார்த்தையை தராமல் இருப்பது எப்படி இப்போ ராகிகளுக்கு ஒரு விஷயம் அவன் என்ன தய தயாராயிட்டா எனக்கு கிடைக்கல நான் சாக போறேன் சொல்லுங்க எனக்கு தேவன் என்னை ஆசிர்வதிக்கலாம் நான் வாழ்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல சொல்லுங்க என்னை தேவன் என்னை ஆசிரதிக்கலானா நான் வாழ்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல எப்படியாவது வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சொல்லுங்க எப்படியாவது வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேணாம் முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கை தான் எனக்கு வேணும் ஆமேன் வாசிப்ப ரெண்டாவது அவசரம் அப்பொழுது யா கோபு ராகிலின் மேல் கோபம் கொண்டு கோபம் வருது அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்றே நீ யாக்கோப் அட்ஜஸ்ட் பண்ணாரா

சொல்லுங்க நான் கேட்க வேண்டியது யாரு தேவனிடத்துல எனக்கு யார் ஆசீர்வாதத்தை தரணும் கூட இருக்கணும் போய் எனக்கு குடு குடு குடுன்னு போட்டு நச்சரிக்காதீங்க உங்க கரம் எங்க இருக்கணும் பரத்தை நோக்கி இருக்கணும் சொல்லுங்க என் கரம் ஒரு மனுஷனை நோக்கி இல்ல என்னை உண்டாக்கின தேவனை நோக்கி இருக்கணும் எப்ப கையை இப்படி நீட்டு விட்டு இப்படி நீட்டுறீங்களோ அப்பதாங்க அற்புதமே உங்களுக்கு தொடங்கும் சொல்லுங்க இனி நான் கையை இப்படி நீட்ட மாட்டேன் சொல்லுங்க இனி என் கைய தாங்கப்பா எனக்கு கொடுங்க மாதிரி இப்படி நீட்ட மாட்டேன் என் கையை இப்படி நீட்டுவேன் பரத்தை நோக்கி என் கரத்தை நீட்டுவேன் கர்த்தரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன ஆபரகம் சந்ததிங்க நீங்க நானும் இங்க சொல்றாரு யாக்கோபு நானும் அடைச்சிருக்கிறேன் அடைத்தது தேவன் அல்லவோ வாசிங்க ராகிலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் நான் தேவனா இங்க தாங்க ராகலுக்கு அறிவு வருது அட பாவி இவ்வளவு நாளா தான் எனக்கு தேவன் நினைச்சுக்கிட்டேன் ஆனா தேவனுக்கு நிகரான ஒரு தேவன் பூமியில இல்ல அவருடைய அற்புதத்தை இந்த பூமியில வேற ஒரு செய்ய முடியாது அன்னையர் சொல்லுவாங்க தான் எங்களுக்கு சாமி மாறி நீங்க தான் எங்களுக்கு கடவுள் மாறி தான் எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க மனிதர்கள் எத்தனையோ வேறு இத்தனை மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஏதாவது ஒரு உதவி செஞ்சு வச்சுக்கோங்களேன் கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்க கொஞ்ச நாள் அந்த உதவி நம்ம செய்ய முடியலனா என்ன அன்னைக்கு செஞ்சீங்க இன்னைக்கு அவ்வளோதானா உங்கள் நம்புறதுக்கு இதுதான் தண்டனையா ஆமாங்க இதுக்கு எதுக்கு நீங்கள் எப்போவுமே சொல்லுங்கள் நான் தேவன் அல்ல நான் தேவனும் அல்ல என் தேவனாய் கத்தர் ஒருவரை உனக்கும் எனக்கும் அற்புதம் செய்கிறார் இந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் மற்றவங்களும் சொல்லணும் எப்பயாவது உங்கள் சுயப்பருமையை காண்பிச்சு பிறரை நீங்கள் தேற்றி உங்களுக்கு எச்சரிக்கை கண்டு கொடுக்குறாரு நீ அதை செஞ்சிடாத நீ ஆறுத சொன்னா எப்படி சொன்ன பயப்படாத அப்படி சொல்லாத பயப்படாத ஏசப்பா உன்னு கூட இருக்கிறாரு சொல்லுங்க பயப்படாத நான் கூட இருக்கேன் சொல்லாதீங்க யார்டையும் நீங்க எப்படி அர்த்தம் சொல்லக்கூடாது பயப்படாத நான் கூட இருக்கிறேன் பயப்படாத நான் உனக்கு உதவி செய்யறேன் பயப்படாத எந்த சூழ்நிலைய நான் கூட இருப்பேன் சொல்லாதீங்க சொல்லுங்க இன்னைல இருந்து எப்படி சொல்ல பயப்படாத ஏசப்பா உன் கூட இருக்கிறாரு பயப்படாத ஏசு உனக்கு துணை செய்வாரு பயப்படாத ஏசப்பா உன உயர்த்துவாரு இப்படித்தான் நீங்க சொல்லணும் யாக்கோ சொல்றாரு நான் தேவடில்லப்பா அந்த வார்த்தை தாங்க ராகியலுக்கு உணர்வு வந்துச்சு வாசிப்போம் அப்பொழுது அவள் என் வேலைக்காரியாகிய பில்கால் இருக்கிறாளே இந்த விஷயத்த பிறகும் எனக்கு சந்தேகம் வரும் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒருத்தவனால் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்ப நான் எனக்கு நன்மை செஞ்சுக்கிறேன் அப்ப ராகியலுக்கு குழந்தை இல்லைன்ற உடனே அவன் என்ன செய்றா நம்ம எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு குறுக்கு வழியை சீக்கிரமா தேடுவோம் என்கிட்ட ஒரு காரியத்தை மூலம் செய்ய முடியலைனா நான் என்ன செய்றேன் என் பிள்ளைகளை வச்சு செஞ்சுருவேன் எவ்வளவு செய்ய முடியும்னா எங்கள் மாமாவை செஞ்சிருவேன் எங்கள் பெரியப்பாவை செஞ்சிருவேன் இல்லை அன்றர் உன்னை வைத்து தான் செய்ய விரும்புகிறார் அன்றவர் உன்னைத்தான் வேறுபடுத்தி இருக்கிறார் அன்றர் உன்னைத்தான் முன்குறித்திருக்கிறார் உனக்கு பதிலை நீ இன்னொருத்தவங்களை அனுப்பிச்சு அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளான்னு நினைக்காத ஆனால் அங்க ராகி என்ன அவர் குறுக்கு வழியை தேடுறான் எனக்கு பதிலை என் வேலைக்காரியை பில்கால் அனுப்பிச்சு பிள்ளை பெற்று அந்த பிள்ளையை நான் என்ன நினைச்சுறேன் என்னுடைய ஆசீர்வாதம் நினைக்கிறேன் பாசிங்க மூணாவசரம் சரி நாளாவும் அஞ்சாவசரம் பில்கால் கர்ப்பவதியாகி யாகோபுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி ஆஹ் என்ன சொல்றா அவருக்கு ஒரு பேர் வைக்கிறான் என்ன மாதிரி பேர் வைக்கிறான் நான் யாரோட சண்டை போட்டேன் லேயாலோட சண்டை போட்டேன் தேவனோட முறையிடணும் ஆனால் இந்த குறுக்கு வழியில அவருக்கு பிரச்சனைன்னா நான் எப்படியாவது தேவனுடைய ஆசீர்வாதம் தவறான வழியிலே பெற்று கொள்ளணும்னு நினைக்கிறது அங்க அப்படி பெற்று கொள்ளும் போது செல்ஃப் காம்ப்ரமைஸ் பரவாயில்ல அண்டவர் என்ன செஞ்சாரு என் பிரச்சனைய தீத்து வச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள ராகில் வரா வசதிங்க அவருக்கு என்ன செய்யறாரு பேரு வைக்கிறார் பேர் வைக்கிறாரு தாண் ஆஹ் அவனுக்கு தான் என்று பேரிட்டா தான் என்று பேரு பேரு பேருக்கு என்ன அர்த்தமா என்னுடைய வழக்க தீர்த்து தீர்த்து கேட்டு எனக்கு ஒரு குமாரனை எதையோ உடனே செய்யணும் விரும்புறவர் என்ன செய்ய தெரியுமா நான் நோய் வந்து சொகமாக என்ன செய்வான் உடனடியா தீரதுக்கு என்ன வழி உடனடியா தீரணும் ஒரே வழிதான் இருக்கு நீங்க நம்புகிற தேவனை நோக்கி கரத்தை நேட்டுங்க அதான் விஷயம் டாக்டர் அவர் என்ன செய்வாரு இது வரைக்கும் எந்த நோய்க்காது எந்த மருத்துவது முழு விடுதலை கொடுக்க முடிஞ்சுச்சா இந்த உலகம் தோன்றி நாள் முதல் கொண்டு எந்த ஒரு மருத்துவ மனிதனாகிய மருத்துவரால் ஒரு நோய்க்கு கூட விடுதலையே முழுசா கொடுக்க முடியல அவன் என்ன சொல்லணும் அது வந்துகிட்டே தான் இருக்குங்க நம்ம என்ன செய்யணும் அப்பப்போ அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு தம்மை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாமல் நடத்துறார் அலையா இப்போ என்ன செய்யற முதல் ஒரு பிள்ளைய பில்கால் மூலம் பெற்றெடுத்து அதுக்கு தான் பேர் வச்சிட்டா அதுக்கு அடுத்து ரெண்டாவது மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு இரண்டாம் குமாரனை பெற்றாள் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டான் இங்க சமாதானம்ன்ற வார்த்தை இருக்காங்க இங்க சந்தோஷம்ன்ற வார்த்தை இருக்காங்க நீங்க அன்னையோட வாழ்க்கையில் தெரியுமா நான் ஏத்த வீட்டுக்காரனோட பரவாயில்ல நான் பக்கத்து வீட்டுக்காரனோட பரவாயில்ல எங்க அக்கா உடனே நான் பரவாயில்ல நல்லபடியா வாழ்றேன் இது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு எப்போ வருதோ அப்பத்தாங்க உங்களுக்கு மேலான ஆசீர்வாதமே கண்ணுக்கு தெரியும் நீங்க எப்பொழுது யாருக்கா தெரியுமா பிறருடைய பார்வைக்கு மேன்மையானவர்களாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் உங்களை பிறருடைய பார்வைக்கு நான் மேன்மையான வைக்க விரும்பல எல்லோருக்கும் மேலானவர்களாக இருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் உங்களை தம்முடைய சாயிலாக படைத்திருக்கிறார் நீங்க எப்படி இருக்குன்னு விரும்புகிறாரு உங்க அப்பா போலையா உங்க அம்மா போலையா உங்க மாமா போல பெரியப்பா போல இருக்கணும் விரும்புறாரு ஆண்டவர் யார் போல இருக்கணும் விரும்புறாரு அவரை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் எப்படிப்பட்டவர் ஐஸ்வர்ய சம்பனர் அவர் எப்படிப்பட்டவர் மகா பரிசுத்தர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் நீதிபரர் அந்த இயேசுவின் சாயலும் ரூபமாய் படைக்கப்பட்ட நீங்கள் நான் எப்படி வாழணும் விரும்புறாரு சகல சௌந்தரியத்தோடு சகல நன்மையோடு சகல விதமான ஆசீர்வாதோடு வாழ விரும்புறார் இங்க அவர் ரெண்டு பிள்ளைய தன் வேலைக்காரி மூலமாக ஆசீர்வாத குறுக்கு வழியில பெற்றுக்கொண்டாலும் அவள்கிட்ட என்ன கிடைக்கலனா நிம்மதியும் சமாதானம் கிடைக்கல நீங்க நினைவருடைய வாழ்க்கையில பணம் இருக்கு பெருமை இருக்கு புகழ் இருக்கு ஆனா என்ன இல்ல உண்மையான சமாதானம் இல்லை உண்மையான சந்தோஷம் இல்லை ஆண்டவர் யா உங்களுக்கு தரணும் விரும்புறது

இன்னைக்கு பெரிய தலைவனா ஒரு கிறிஸ்தவ கூட இல்ல இந்தியாவில பேர் சொல்ற ஒரு கிறிஸ்தவ பெருமைக்குரிய கிறிஸ்தவனா ஒரு உயர் சலத்தில் யாருமே இல்ல அரசியல்வாதியை காக்கா பிடிச்சு தலைவர்களை காக்கா பிடிச்சு பணக்காரனை காக்கா பிடிச்சு எப்படியாவது பொல போட்டுற ஒரு வாழ்க்கையதான் தான் இருக்கு ஆனா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிறைவும் மேன்மையும் உள்ளதுங்க ராஜரீக மகத்தும் உள்ளதுங்க அந்த உணர்வு நமக்கு வர்றதே கிடையாது இந்த ஆட்சி மாதிரி அந்த ஆட்சி மாதிரி தான் எந்த ஆட்சிக்காவது காக்க பிடிக்கிறது நான் ஜெபிச்சதுனால தான் உங்களுக்கு இந்த ஆட்சி கிடச்சுன்னு சொல்லுது நீங்கள் ஜெபிச்ச ஆட்சி கிடைக்கினா ஆட்சியில் தேவன் மேலான கிரியை உங்களுக்குலாம் செய்வார் நான் ஏற்கனவே சொன்னேன் பெரிய ஐஸ்வர்ய சம்பாடர் நமக்கு தேவையா பெரிய அரசியல்வாதிகள் நமக்கு தேவையா தேவை எதுக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம சொல்கிறத கேட்கறதுக்கு தேவை அவங்க காலை பிடிச்சி அவங்க வழியில் நடந்து அவங்கள உயர்த்தி மேன்மை பாராட்டி இந்த பூமியில் தேவடி ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இல்லை ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் சட்ட திட்டங்களை கீழ்படிந்து தேவனுடைய சத்திய பிரமாணத்தை படி நம்ம சரியா வாழணும் கத்த நல்லவர் இன்றைக்கு பாருங்க அண்டவர் வழிய செய்ய விரும்புறாரு ஆனா கிராய்கள் ஒரு தவறான ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் மூலமா பெற்றுக்கொள்றா வாசிப்போ பதினாறு இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ஒன்னாவசனம் சரி இருபத்தி ரெண்டாவசனம் தேவன் ராகேலி நினைத்தருளினார் இப்ப ரெண்டு பிள்ளை பெற்ற பிறகு அவர் காம்ப்ரமைஸ் ஆடானா பரவாயில்ல பொறுத்துக்கிட்டா ஆனா அவளை நினைக்கிற ஒரு தேவனை எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய இருதயத்தை தான் விரும்புறோம் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து என்னவா தேவன் என்னை நினைத்தருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து இதுதான் உண்மையான சத்தம் ஆசிர்வாதன்றது எப்படி வரும்னா நேர உங்களை சந்திக்கணும் தேவன் உங்களை நினைக்கணும் தேவன் சொல்லணும் உன் சத்தத்தை நான் கேட்டிருக்கேன்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் ஆண்டவர் சொல்லணும் உன் விண்ணப்பத்தை நான் செவி கொடுத்தேன் உன் விண்ணப்பத்திற்கு நான் செவி கொடுத்தேன் ஆண்டவர் சொல்லணும் அப்படி சத்தம் உங்களுக்கு கேட்குற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம் வயசாகிக்கிட்டே இருக்கு தாமதமாகிக்கிட்டே இருக்கு கவலைப்படாதீங்க குறித்த காலத்துக்குன்னு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறேன்னா அந்த காலம் நிறவர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இன்னைக்கு நம்ம சாட்சி கேட்டோம்ல இத்தனை வருஷத்துல எனக்கு அவர் நகை வாங்கி கொடுத்துறாரு நான் நகை வாங்கினேன் அதுல உன்னை நினைச்சு அவர் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் நீ தயாரா இருக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் உனக்குரியதா மாறணும்னா நீ என்ன செய்யணும் வெயிட் பண்ணணும் அலிலுயா இப்ப வாசனத்தை வாசிக்கிறோம் தேவன் வாசிங்க தேவன் ராகேலை நினைத்திரளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெற்று தேவன் என் நீக்கி என்க்கிவிட்டார் என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க என் இல்ல என் என் முடிக்கிறது நிந்தையை நீக்கணும் என் தேவைய தீக்கணும் என் தெய்வம் தான் அதை செய்யணும் அந்த வார்த்தைக்காக தான் ஆண்டவர் நினைக்கணும் நீங்க நினைச்சா அப்படின்ற வார்த்தை எனக்கு வரணும்னா அவர் என்னை நினைச்சிட்டார்னா என் வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டமும் மாறிடுங்க இருக்கு சொல்றா தேவன் என் நிந்தைய நினைச்சிட்டாரு என் நிந்தைய நீக்கிட்டாரு இப்படி இப்படித்தாங்க ஆண்டவர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில செய்யணும் விரும்புறாரு எதையோ கொடுத்து பரவாயில்ல இதுக்கு பதில் அதை கொடுத்துட்டேல அதுக்கு பதில் இதை கொடுத்துட்டேல அப்படி சொல்லி உங்களை எப்படியோ திருப்தி அடைய வைக்க விரும்பவில்லை வேதம் சொல்லுது நிறைவானது வரும்போது குறைவானது உங்களை விட்டு ஒளிந்து போகும் இப்ப ராக சொல்றா தேவன் என் வழக்கம் சொல்லல போராடுறது தீத்துரா சொல்ல என் நிந்தைய நீக்கிட்டாருங்க வாசிங்க அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நீக்கி விட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தரனுக்கு பெரிய பிரச்சனைனா என்ன அவர் நினைச்சிட்டா ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் ஊற்று தண்ணி மாதிரி ஊற ஆரம்பிச்ச ஒரு தடவை தாங்க அவர் என்னை நினைக்கிறதுக்கு சில தாமதங்கள் கிடைக்கும் அந்த தாமதத்தை தாண்டி அவர் என்னை கன்சிடர் பண்ணிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லி என்ன கன்சிடர் பண்ணிட்டாச்சுங்களேன் அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நானும் வெளியேற முடியவே முடியாது ஏன்னா அவர் கொடுத்தா திரும்ப வாங்கவே மாட்டார் அதுதான் தேவன் அப்ப இவ சொல்றா அவர் என்னை நினைச்சது மாத்திரம் இல்ல எனக்கு இன்னமும் ஆசீர்வாதத்தை தருவாரு அப்படி சொல்லி வாசிங்க அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார் அப்ப யோசேப்புனா என்ன அர்த்தமா என் நிந்தையை நீக்குகிறவர் என்னை நினைத்திருக்கிறவர் எனக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் யோசேப்பு என்ன அர்த்தம் என் நிந்தையை நீக்குகிறவர் என்னை நினைத்திருக்கிறவர் எனக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் அந்த வாழ்க்கைய தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார் அப்ப ஆண்டவர் நினைச்ச எனக்கு என்ன நடக்கும் என் நிந்த நீங்க சொல்லுங்க என்ன என் நிந்தை நிந்தையினங்கோ என்னை ஆசீர்வதிပါரு எனக்கு இன்னும் அதிகமாக தருவார் இதுதாங்க தேவன் நினைக்கிற நினைவு நீங்க நினைக்கிற மாதிரி மனுஷங்க நினைச்ச சில நேரங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிலர் நம்ம குறித்த நினைவுகள வருவாங்க உன நினைச்சடா என்னوري இந்த வெளிய ஊர்கள் போனா ஏதாவது பொருள் வாங்குனா வந்துங்களே सपोज நாம கே வாங்கிட்டு வரலன்னு நாம கேப்போம் என்ன நினைச்சியா என்ன மறந்துட்டே இல்ல நீ வாங்கிட்டு வரல இல்ல அவங்க சொல்லுவாங்க உன்னை நினைச்சே உனக்குன்னு ஒன்று வாங்கிட்டு தானே ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் நினைச்சளவு இருக்காது ஆனால் தேவன் ஒருவர் தான் உங்களை நிறைவாக்க முடியும் பாசிங்க ஆதிகாமம் எட்டாம் அதிகாரம் ஒரு காகத்தை வெளியே விட்டான் ஆறாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் தொடங்கி தேவன் நோவாவையும் அவனுடைய பேளையிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் ஒரு நினைவு கொடுக்கிறாரு உலகம் முழுவதும் அழிச்சிட்டாரு யாரை மட்டும் காப்பாத்தினாரு நோவாவை மட்டும் காப்பாத்தினார் நோவாவின் பேலையிலிருந்து அவருடைய குடும்பத்தையும் அவனாலே சேர்த்து வைக்கப்பட்ட மிருக ஜீவன்களை மாத்திரம் காப்பாத்தினார் ஏன் அப்படின்னா தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படிஞ்சு உலகத்தாரால் புனக்கணிக்கப்பட்ட போதும் தேவன் நிச்சயமாக என்னை நினைவு கூறுவார் என்ற நம்பிக்கையோடு நோவா காத்திருந்தான் இவென்னு சொல்கிறது தேவன் நோவாவை நினைத்தள்ளினார் நீங்க நினைக்கலாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு நான் எப்படி வாழ முடியும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எல்லாவற்றையும் அவர் புதிதாக செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆஹ் வாசிங்க ஆறாம் வசனம் நாற்பது நாள் சென்ற பின்பு இப்ப உலகம் எல்லாம் எப்படினா தேவன் தண்ணீரால் அழிச்சிட்டார் முதல் அழிவு எங்க எப்படி ஏற்படுச்சு தண்ணியால நோவா நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்யறாரு அழிச்சுட்டாரு நோவாவோடு கூடிய அவருடைய பிள்ளைகள் அவருடைய குமாரர்கள் அவருடைய மனைவி சரிங்களா எல்லாரையும் ஆண்டவர் காப்பாத்தி அந்த பேலைக்குள்ள வச்சிருந்தாரு நாற்பது நாள் விடை விடாமல் மழை பெய்ஞ்சு நாற்பது நாள் இடைவிடாமல் என்ன இது விடாமல் மழை வாசிங்க நாற்பது நாள் சென்ற நோவா தான் செய்திருந்த திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதும் ஆயிருந்தது இப்ப அன்றோர் காப்பாத்துவார் சொல்லிட்டாரு அன்றோர் வெளியே கொண்டு போவார் சொல்லிட்டாரு எப்படி கொண்டு போவாரு அப்படின்னா பூமி முழுவதும் தண்ணி நிறைஞ்சு கிடக்குது நோவாவோட பேலை எப்படிப்பட்டேன்னா எல்லாவற்றுக்கும் மேலே உயரமான ஒரு இடத்துக்கு அளவு நிற்கிறது சரிங்களா இப்போ நோவாவோட பேலை எழுந்து அவர் என்ன செய்கிறாரு வெளியில் ஒரு காகத்தை தடுப்புறாரு அந்த காகம் என்ன செய்யறது போகிறதும் வருகிறதும்மா இருக்கிறது அப்படின்னா போன உடனே அது வரலைன்னு அர்த்தம் போகிறதும் வருகிறதுனா என்ன அர்த்தம் போன உடனே அது வரலை போயிட்டு என்ன செய்யுது எங்கேயோ ஒன்று நின்று சம்திங் எதையோ சாப்பிட்டுட்டு வருது காக என்ன சாப்பிடும் கழிவுகளை சாப்பிடும் இப்ப என்ன செய்யும் கழிவுகளை சாப்பிடும் அங்க என்ன எங்க போய் என்ன போய் செஞ்சுட்டு வரும் அங்க என்ன இருந்திருக்கும் தண்ணி மேல இருந்திருக்கும் மனிதர்கள் அழிக்கப்பட்டு பிணங்களா மிதந்திருப்பாங்க எதையெல்லாம் நோவாவுடைய பேலைக்குள்ள இல்லையோ அது எல்லாம் எங்க இருந்திருக்கும் அந்த தண்ணியில செத்து மிதந்திருக்கும் காகம் போய் என்ன செய்யுது அந்த ஆகாரத்தை தின்னுட்டு போயிட்டு டிலேடா வருது போயிட்டு ரசிது போகிறது வருகிறதுமாய் கண்டத தின்னுட்டு அண்டவர் கண்டதை திங்கிற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கலைங்க இன்னைக்கு நிறைய பேர் காகத்தை போல எனக்கு கிடைச்சத சாப்பிட்டுக்கிறேங்க தேவன் உங்களை அப்படி அழைக்கவில்லை அசிப்பம் தொடர்ந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த செலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதும் இருந்தது பின்பு பூமியின் மேல் செலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி போறப்ப திருப்தியா போ பரிசையோட போது வரும்போது நல்லா திருப்தியா வருது என்ன நடக்கு இந்த காகத்தால வச்சு நம்மளால கன்சிடர் பண்ண முடியல ஜலம் குறைஞ்சிருச்சா குறையலையா ஏன்னா கதவை திறந்தா உள்ளுக்குள்ள தண்ணி வந்துடும் இப்படி ஒரு சூழல் அப்ப காக எப்படின்னா புறமா ஏன்னா உயரத்துல இருக்க மேல்புறமா திறந்து மேல் மேல்புறம் போகுது அது உள்ள வர்றது இல்ல மேல்புறமா போயிட்டு மேல்புறம் வந்துருது அப்படிப்பட்ட ஒரு அசுசியான வாழ்க்கையை தான் இந்த உலகத்துல மனிதர்கள் என்ன செய்யறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சுக்கிறாங்க கிடைக்கிறது நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க கிடைச்சதை திங்கிறது நான் நல்லா குண்டா இருக்கே நல்ல புஷ்டியா இருக்கேன் நகை இருக்க இருக்கட்டே இது இல்லடா கிறிஸ்தவ வாழ்க்கை கிடைச்சதை திங்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை விசேஷமானதை பெற்றுக் கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கும் ஒரு பத்து பேர் மத்தியில் நீ நின்னா உன்னை பார்த்தவனு தனியாக மற்றவர்களே வேறுபெறிக்கப்பட்டு காண்பிக்கப்படணும் தம்பி நீங்க வாங்க சிஸ்டர் நீங்க வாங்க பாப்பா நீ வாடா அப்படின்னு உங்களை அவங்க சொல்லணும் ஏன்னா நீங்கள் காகங்கள் அல்ல நீங்கள் விசேஷித்தவர்கள் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் கிடைச்சதா சாப்பிட்டு உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையே நீங்க வாழ்றது தேவன் விரும்பவே இல்லை அதனாலதான் காக திருப்பி வேலைக்கு உள்ளே வரல நல்லா தெரிஞ்சுங்க இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்க எங்க வரமாட்டான் பரலோகத்துக்குள்ள போகமாட்டான் உலகத்தின் ஆசீர்வாதத்தையே சுத்திட்டு அலைவான் பரலோகத்துக்கு போனோம்னா பரிசுத்தமா வாழணும் காகத்தால பரிசுத்தமா வாழ முடியல காக எப்படி வாழ நினைக்குது தன் இஷ்டத்தின்படி உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவையான அன்பை மறந்து அப்பப்ப ஏன் பேலைக்கு வருதுன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்பப்ப சர்ச்சுக்கு மட்டும் வர்றாங்க காரு பங்களாவோடு வந்த பிறகு அப்பப்ப சச்சிக்கிறேன் ஆனா வேதம் சொல்லி ஆதி அன்பு உங்களுக்கு இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையோட வழிமுறை கிடையாது பரிசுத்தம் கிடையாது இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவ அதிகாரிகள் யாரும் லஞ்சம் வாங்க முடியாது அவங்க எல்லா பாவத்தையும் ஜெயத்தை செய்யறாங்க ஆனா சர்ச்சுக்கு போக தான் அது இல்ல அந்த காகங்களை போல வாழுவதற்கு தேவன் உங்களை அழைக்கல வாசிப்போ திருப்பி ஜலன் வற்றி போகுதா இல்லை என்று பார்க்க தேவன் என்ன செய்யறது நோவா என்ன செய்யறது ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான் பூமியை மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினால் அந்த புறா தன் உள்ளங்கால்

அங்கே நிற்க மாட்டேன் புறா போய்ட்டு ரிட்டர்ன் பேக் வருது நோவாட்டே வந்துடுது அங்கே நான் எங்கேயும் கால வைக்கணும் எல்லா நரகளாக இருக்குது எல்லா அருவுறுப்பின் ஆசீர்வாதமாக இருக்குது எல்லா நிந்தைன்னு ஆசீர்வாதம் இருக்குது எதையோ சொன்ன மாதிரி பில் காலை வச்சு பிள்ளையை பெற்றுட்டு நான் பிள்ளையை பார்த்துட்டே அப்படி சொல்ல விரும்பல புறா என்ன செய்து ஏன் இடா அது இல்லைப்பா ஏன் இடம் வரல அதனால் நான் நான் ஏ இடமாக இருக்கக்கூடிய அந்த நோவாவோட பேழைக்குள்ளே வந்துடுறேன் அங்கே தான் அதனால் என்ன செய்ய முடியுது ஃப்ரீயாக இருக்க முடியுது ஆமா சிவம் பின்னும் ஏழு நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து ஆண்டவர் எதை செஞ்சாலும் ஏழு நாள் தான் கன்செர்ன்னு போடுவாரு ஆறு நாட்கள் எல்லாவற்றையும் செய்து ஓய்ந்திருந்தால் ஏழாம் நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் இப்ப நோவா என்ன செய்யா இதெல்லாம் கன்சிடரேஷன் ஆரம்ப நாட்கள் இந்த ஏழா நாட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டவருக்கு அப்ப இந்த ஏழா நாட்கள் என்ன செய்றாரு அப்படி வெயிட் பண்ணி திரும்பவும் அந்த புறாவை என்ன செய்றாரு நோவா பேழன்னு அனுப்புறாரு ஆஹ் இதோ அது

ஒளிவ மரம் ஒளிவ மரத்துக்கு ஒரு விசேஷம் தெரியுமா அது எந்த இடத்துல இருந்தாலும் அது இருக்கும் அதனுடைய வாசனை ஒளிவ மரம் என்னைக்கு ஒரு விசேஷத்தை என்னன்னா அது பரிசுத்தமானதுன்றதுக்காக ஒரு எல்லை ஒரு வடிவம் அப்ப அந்த நரகலான ஒரு இடத்துல தனித்துவமான ஒரு வாடையை கொண்ட ஒரு ஒளிவ மரத்தை மாத்திரம் அந்த புறாவால பார்க்க முடியுது ஏன்னா அது வீச்சம் என்னன்னா தண்ணி குறைஞ்சாலும் அந்த பேட்ஸ்மேன் நரகலான்னு இருக்கும்ல ஒரே ஒரு இடத்த மட்டும் கெட்ட வாடை அடிக்கல எங்க எதிரி ஒளிவ மரத்தை மட்டும் கெட்ட வாடை அடிக்கல எத்தனை மரம் இந்த உலகத்தோட நம்ம தேய்க்கப்பட்டாலோ எத்தனை மரம் நீங்க உலகத்தோட இணைக்கப்பட்டாலோ நீங்கள் கிறிஸ்துவின் உண்மையாக சாயலா இருப்பீர்களானால் ஆனால் உங்களுக்குள்ளே அசுத்த வாடை அடிக்காது நான் ஒரு தடவை தான் சும்மா அங்க போயிட்டு வந்தேன் எதுக்கு போற நேற்று எதிர்த்து சாச்சுறாங்க பாஸ்டர் நான் அங்கே போறதுல ஒருத்தன் கூப்பிட்டாங்க சும்மா போனேன் என்ன நினைச்சுமா போறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாஸ்டர் அப்புறம் என்ன செஞ்சேன் அப்படியே போயிட்டு வந்துட்டீங்க போன இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அண்ணன் என்ன செய்யிட்டு நான் பாவம்லாம் வந்துடுவேன் நீங்க பாவத்துக்குள்ள போனாலே பாவம் என்ன அந்த செய்யும் ஆனா அந்த ஒளிவு மரத்துக்கு பாருங்களேன் அந்த நரகலான ஒரு நாத்தத்துக்குள்ளேயும் அந்த ஒளிவு மரத்துக்கு விசேஷமான ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் புறா போய் என்ன அந்த இலையை மட்டும் பிடிக்கிடுவாங்க வாசிப்போம் அதனாலே நோவா பூமியில் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டார் ஒரு அவர் कंफर्म பண்ணாரு ரைட் பூமியில தண்ணி குறஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் 7 டேஸ்ல பூமி தண்ணி குறஞ்சிருச்சு ஒளிவமரம் அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தன்னை தான் காத்துக் ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒளிவு மரத்தை போல ஒரு அடையாளத்தை பார்த்துட்டாரு ஓகேங்களா வாசிப்போம் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவர் செகண்ட் 7 டேஸ் இந்த ஏழு நாளுக்கு ஏன் இந்த மேன்மை ஆண்டு கொடுக்குறானா அதுதான் விஷயம் பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான் அவன் புறாவை வெளியே விட்டான் அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை அது அவனிடத்தில் திரும்பி வரவில்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் செட்டில் ஆயிடுச்சு செட்டில் ஆயிடுச்சு நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் வெளியே காண்பித்திருக்கிறார் அது விளைப்பார அது இதே நோவா பேலைக்குள்ளே அதே பரிசுத்தோடு வாழத்தக்கதான சூழல் அங்கே உருவாகியிருக்கிறது அப்ப இதத்தாங்க என்னை அவர் நினைவு கூர்ந்தால் எதையோ ஒண்ண பெற்றுக்கொண்டு வச்சு கொஞ்சம் திணிச்சுக்கிட்டு வாழ்றது இல்லைங்க என்னை நினைவு கூர்ந்தால் என் நிந்தையை நீக்குவார் என் ஆசீர்வாதத்தை தருவார் எனக்கு இன்னும் இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த காரியம் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணல காக்கா போல கண்ட இடத்துல இருந்துகிட்டு கண்ட ஆசீர்வாதம் வந்து பாருங்களேன் நான் ஒரு கிறிஸ்தவன் தான் நான் எப்படி செய்யறேன் இது இல்லடா ஆசீர்வாதம் நான் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என் கிறிஸ்துவின் சாய்களை வெளிப்படுத்த வேண்டும் எனக்கான இடம் இல்லை என்றால் நான் அங்கே வாசமா இருக்க கூடாது அங்கே நான் என்னுடைய பங்கை வைக்கவும் கூடாது போறையா போயிட்டு வந்துரு அவ்வளவுதான் நிக்காத அங்க ஷேரிங் இருக்க கூடாது அடுத்த வாசம் அவனுக்கு அறுநூற்று ஒரு வயதாகும் மூணாவது ஒரு ஏழு பாக்குறான் என்னது அறுநூத்தி ஒரு வயசு முத ஏழு

வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்தி போயிற்று மேல் தட்டை எடுத்து பார்த்தான் வெயிட் பண்றான் அவ எட்டி பாக்கல ரெண்டாவது ஏழில் எட்டி பார்க்கல மூணாவது ஏழு அவனுக்கு சரியான நாள் அன்றைக்கு ஆறாம் அறுநூத்தி ஒன்றாம் வயது முதல் மாதம் முதல் தேதி நான் எட்டி பாக்கணும்னா நேரம் வரணும் நான் வெளியில போடனும் என் நேரம் வரணும் அவசரம் கொடுக்க மாதிரி வந்துருச்சா வந்துருச்சா ஓடாத உன் நாட்கள் வரும் வரைக்கும் நீ அமைதியாயிரு உன் நாட்கள் வரும்போது அதை ஒருவனும் தடை செய்ய முடியாது ஏனென்றால் உன் ஆசீர்வாதம் உன்னாலே உண்டானது அல்ல உன்னை உண்டாக்கினோர் உன்னை நினைத்ததினால் உண்டானது நோவோ மொதல் அவசரம் நோவாவை கத்த நினைத்திருந்தார் அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு கொடுக்குற உன்னை நான் நினைச்சிருக்கிறேன் உன்ன நினைச்சிருந்தா உன் நிந்தையை நிற்குவேன் உன் தருத்திரத்தை மாத்துவேன் உன் சாபத்தை எடுத்து போட்டுருவேன் உனக்கு ஆசீர்வாதம் தருவேன் அது மாத்திரம் இல்ல தடை இனி உன் வாழ்க்கையில இருக்கவே இருக்காது நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அத பெரிய விஷயம் இப்ப இஸ்ரேவேல் குடும்பம்னா உன்னை மாத்திரம் இல்ல உன் குடும்பத்தையும் உன்னோடு கூடின கூட்டத்தையும் இஸ்ரேல் குடும்பம்னா என்னது உன் குடும்பத்தையும் ஆரன் குடும்பம்னா உன்னோடு கூடின கூட்டத்தையும் ஏன்னா இஸ்ரேவேல் கூட்டத்திலேயே தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை பிரிக்கிறாரு லேவி கோத்தரத்தை அந்த ஆறு அவர் கூத்தரத்தை ஆண்டவர் பிரிக்கும் போது அந்த கூட்டத்துக்கு பங்கு எப்படி கொடுக்குறாரு தண்ணீடத்துல இருந்து கொடுக்குறாரு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்துக்கு நிறைய அடையாளங்கள் உண்டுங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் பணம் இல்லை அளவிட முடியாத மகிழ்ச்சி நீ உண்மையாவே சந்தோஷமா இருக்கா அவன் கேட்கும் போது அவனுக்குள்ள ஒரு கம்பீரம் இந்த மாதத்துல ஒரு வசனத்தை பார்த்தேன் நீதிமன்ற்களோ சிங்கத்தை போல கம்பீரித்து நடப்பார்கள் அவன் பாருங்களே நான் காட்டுக்குள்ள சிங்க இருக்கும்போது எதுக்காவது பயப்படுமா யானை போகுது புலி போகுது போடு பா ஏ காட்டுக்கே ராஜா நானடா நான் எப்படி நான் போவடா இనికి பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய அரசர்கள் நீ தனியா மட்டும் போ ஒரு இடத்துக்கு நீ போய்டு வா நீ தான் இந்தியா முழுது ஆட்சி ஏரியல நீ தான் தமிழ்நாடு முழுது ஆட்சி ஏரியல நீ தனியா சோலோவா தனியா போயிட்டு வா பாதுகாப்பு படம் எல்லாம் போக முடியாது புளிப்பட இல்லாம போனப்படம் இல்லாமல் சுண்டக்காய் பெரியக்காய் எல்லாம் போக முடியாது நீங்களும் ராஜா மாதிரி சிங்கங்களை போல காட்டிலே தனித்துவமாய் எத்தனை மிருகங்கள் என்னை சுற்றிலும் இருந்தாலும் உங்களை சுற்றி இருந்தாலும் நாம் தைரியமாய் நடக்கக்கூடியவர்கள் நீதிமான்கள் சிங்கத்தை போல கம்பீரமாய் நடப்பார்கள் அதுதாங்க உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு நாலு பேருடைய உதவி வேணா என்னை உண்டாக்கின தேவன் நினைவு எனக்கு போதும் இங்க பாருங்க வாசிங்க அடுத்த வாசனம் இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி நீயும் கூட உன் உன் மனைவியும் குமாரரின் மனைவிகளும் விட்டு புறப்படுங்கள் உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் முன்னோடே வெளியே வரவிடு அவைகள் பூமியிலே திருளாய் வந் வர்த்தித்து பூமியில் மேல் பழுகி பெருக கடவுது என்றார் இப்ப பாருங்களேன் எழுபருந்த நோவாவோட கூட்டம் அவர் நினைவு கூர்ந்ததுனால பழுகி பெருக ஆரம்பிச்சு நோவாவோட சந்ததி தாங்க நீங்களான அன்னைக்கு அந்த நோவாவை தேவன் நினைவு கூறலன்னா நீங்களானு இன்னைக்கு இருந்திருக்க முடியாது அப்ப அன்ற ஒரு நிறைய அடையாளங்களினால அதுக்கப்புறம் யாக்கோப ஆண்டவர் நினைவு கொள்ளனா நான் நிறுத்துக்க முடியாது அதுக்கப்புறம் ராகேல ஆண்டவர் நினைவு கொள்ளனா யோசை வந்திருக்க மாட்டார் ஏசு வந்திருக்க மாட்டார் என் தேவன் நம்மை மறந்து விடவில்லை குறித்த காலத்திலே நம்மை உயர்த்தும்படி நம்மை அடக்கி வைத்திருக்கிறார் நாம் எதையோ ஒன்றை தின்று ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டு காகத்தை போல அழைந்து திருகிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அனுமதிக்கவில்லை எனக்கானது வரும் வரைக்கும் நான் விசேஷித்தவன் என்பதை உணர்ந்து தேவனுடைய பரிசுத்த காரியம் எனக்கு நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நான் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அன்றவர் அதுக்கப்புறம் ஒரு காரியத்தை சொல்றாரு ரெண்டா அப்படி ஒன்பதாம் அதிகாரம் ம் ஒன்றாம் சரம் பின்பு நோவாவையும் அவன் குமாரையிரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நீங்க நீ கணக்கு இல்லாம பழுகி பெருகி பூமி முழுவதும் இருக்கு நோவாவுக்கு தேவன் இலவசமா கொடுத்துட்டாரு ஒரே ஒரு விஷயம் தாங்க காத்தீரு போரு தீரு கத்தரையே நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார் அப்படின்ற வார்த்தை நிறைவேணா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க இந்த உலக பல மொழி ஆக்கப்படுத்தவே ஆரப்பொருக்கல இம்மட்டும் பரிசுத்தத்தை காத்துக்கிட்ட கொஞ்சம் பொறுத்துக்கோ இன்றைக்கு தோல்வி போல இருக்குது இன்றைக்கு சூழ்நிலை நெருக்கம் போல இருக்கு கவலைப்படாது தேவன் தந்த ஆசிர்வாதி நாட்களுக்கு ஆண்டர் கொண்டு ரெண்டாவது உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சக்கல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சக்கல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் இருக்கும் இப்போ யாருக்கு யாரை குறித்து பயம் இருக்கணுமா இன்றைக்கு இந்தாச்சி வந்து எனக்கு எதாவது செஞ்சிருவாங்க அந்தாச்சி வந்து எதாவது செஞ்சுருவாங்க இவங்க இந்த பயம் எனக்கு இருக்கணுமா ஒரு கிறிஸ்தவனாகிய நான் எழும்பும்போது எங்களை குறித்த பயம் மற்றவங்களுக்கு இருக்கணுமா ஆனா வேதம் சொல்லுகிறது உங்களை குறித்த பயமும் அச்சமும் மற்ற எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று இதுதாங்க நோவாவின் ஆசீர்வாதம் என்ன அவர் நினைச்சிருக்கா இருக்கக்கூடிய அபிஷேகம் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் கொடுக்கணும் நம்ம இவனோடு கூட இருக்கிறவரு யாக்கோபு தான் மாமனார் லாபான் வீட்டுல இருந்து வேலை செய்ய போது அவனுடைய சம்பளத்தை பத்து முறை மாத்துறான் இப்படி எப்படி அப்படி மாத்துறான் அவன் தொட்டதெல்லாம் தொடங்குது லாபான்னு சொல்றான் அது எப்படி உன்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு நீ எதை செஞ்சால் ஆசீர்வதிக்கிறாரு அவன் என்ன பரிசோதிச்ச பாரு என்ன பரிசோதிச்சு பாரு உனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ கொஞ்சமா இருக்கிற என்ன கூடு அப்பையும் என் கூட கர்த்தர் இருப்பாரு யோசிப்ப சிறையில பிடிச்சு போடுறாங்க சிறையில போறதுக்கு முன்னாடி போர்த்தி பாரு போர்த்திமாருன்ற அந்த பார்வனுடைய தலைவன் போய் நிற்கும் போது அந்த பார்த்திபார் அந்த அந்த பார் சொல்றாரு உன்னோடு கர்த்தர் இருக்கிறாரு உன்ன செய்யெல்லாத்து வாய்க்க பண்றாரு ரைட்டு இதெல்லாம் சொன்னவரு மனுஷ மறந்துடுவாங்க மாத்திருவாங்க அவனை கொண்டு சிறையில ஒப்பு கொடுக்கிறாரு அங்க போனா அங்கையும் கர்த்தர் யோசனை போட இருந்தாரு சொல்லுது நீ உத்தமனா இருந்தே தேவனுடைய நீதிக்கா காத்திருப்பது உண்மையானால் தேவன் உன்னை நினைவு கூறுவதை யாராலும் தடுக்க முடியாது நீ எங்க போ நீ சிறையில் இரு நீ இரு பள்ளத்திலரு இரு மரண இரு ஆனால் கர்த்தர் ஓம் கூட இருக்கிறத யாராலையும் மாற்ற முடியுது ஏன்னா அவர் உன்னை நினைச்சிருக்கிறார் உன்னை முன்குறிச்சிருக்கிறாரு உன்னை அழைச்சிருக்கிறாரு இல்லைன்னு சொல்லி தேசமே அழிக்கப்பட்டு போனாலும் உன்னை அழைத்தவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீ நினைக்கிற அவங்களுக்கு நடந்துருச்சு இவங்களுக்கு நடந்துருச்சு நாளைக்கு எனக்கு நடக்கும் இல்லவே இல்லைங்க உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாறாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது இதுதான் வேதம் இந்த வேதத்தை நாம தவறா மாத்தி 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 சத்தியத்தை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை சொல்லி கொடுக்குறோம் இந்த வார்த்தை உயிர் உள்ளது இதை நம்புகிறவர்களுக்கு அது கிரிய செய்யும் இந்த வார்த்தையை நம்புறவங்களுக்கு எதை செய்யமாது கிரிய செய்யும் இன்றைக்கு யாருக்கு எல்லாம் இது கிரிய செய்ப்போம் சொல்லுங்க அவர் என்னை நீ யார நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தான் இந்த வார்த்தை கிரியை செய்வோம் ஐயோ சத்தம் பேசிட்டீங்க ஆஃப் பண்ணுங்க இல்லைங்க நாங்க யாரையும் குற்றப்படுத்தலைங்க யாரையும் குற்றப்படுத்துவர்களை அனுப்பிடுங்க நாங்கள் விசேஷத்தவர்கள் நாங்கள் அறிந்து கொள்ள முடியுங்கள் தேவனை அழைத்திருக்கிறான் நோவாக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாரு பூமியின் சகலமும் உனக்கு பயந்திருக்கும் இன்னைக்கு நீங்க பயந்துருக்கிறீங்களா உலகம் பயந்துருக்கா நீங்கள் தான் பயந்து இன்னைக்கு சொல்லுங்க நான் தேவனன் என்னை நினைத்திருக்கிறான்னா என்ன குறிச்ச பயம்தான் தேசத்துல இருக்கணும் தேசத்துல என்ன நடக்கும் பயம் எனக்கு இருக்கக்கூடாது ஐயோ அவ என்ன செஞ்சிருவ வேணுதுன்னா கத்தரே என் கூட இருக்கிறாருங்க வேதம் சொல்லுது கர்த்தர் என் இருக்கும்போது சொல்லுங்க கர்த்தர் என் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இதுதாங்க சத்தியம் ஏ இவர அண்டிக்கோ அவரை பழச்சிக்கோ இவரை காக்கா பிடிச்சிருவோ இவரை மேன்மைப்படுத்திக்கோ சரிங்கவா நீ மாறுவ ஆட்சி மாறு அரசியல் மாறும் மனிதர்கள் மாறுவோம் என் தேவன் மாறாதவன் மாறாத தேவனை ஆராதிக்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள் கத்தர் இன்றைக்கு தேவன் உங்களை நினைத்திருக்கிறாரு சொல்லுங்க கத்தர் இனை நினைத்திருக்கிறார் நோவாய் நினைத்தலின தேவன் யோசேப்பை நினைத்தலின தேவன் யாக்கோபை நினைத்தலின தேவன் மோசையை நினைத்தலே தேவன் சாமோ சாலமோனை நினைத்தலே தேவன் சாமுவேலை நினைத்தல தேவன் ராகேலை நினைத்தலின தேவன் என்னை நினைத்தரலே இருக்கிறார் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் இவ்வளவு தேவன் செய்தவர் உங்களை செய்யாம இருப்பாருங்க இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறார் யாரெல்லாம் விசுவாசிக்க அலையிலே சொல்லுங்க கத்த நல்லவர் கண்களை விடுவோம் ஜேபிப்போம் சோதரண்டவர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரு நன்றியோடு துதிக்கிறாஜா